தென் மாவட்ட அரசியல் களத்தில் புதுசாக மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு உதயநிதி ஸ்டாலின் மாமன்னன் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக. அதிமுகவோட முக்குளத்தோர் வாக்குகளை அசால்ட்டாக பிரித்து அதை ஆட்டை போட நினைக்கிறாரு மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன். தேவேந்திரகுல சான்றிதழ் கொடுத்தும் வாக்காளர்களை கவர முடியாமல் தவிக்குதா பாஜகவும் அதிமுகவும். சீமானோட தமிழ் தேசியத்திற்கும் நீங்கள் தேவேந்திரர் அப்படின்னு அழைச்ச நரேந்திர மோடிக்கும் ஒரே கல்லில் ரெண்டு மாம்பழ அரசியலை நடத்த நினைக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் மாமன்னன் படத்தின் மூலியமா. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, பேசுவோமா? தமிழ்நாட்டில் ஒரு படம் வருது அப்படின்னா அது வெறுமனை சாதி குறியீடோட மட்டும் வருது அப்படிங்கிற சுருங்கிய பார்வையோடு நம்மளால் பார்க்க முடியாது. அது அரசியலில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு 2024 நாடாளுமன்ற தேர்தலை குறிவச்சு தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் தேவருக்கும் தேவேந்திர குல அந்த மக்களையும் குறிவச்சு வரக்கூடிய ஒரு படம் தான் மாமன்னன் அப்படிங்கிற அரசியல் மற்றும் சாதி பேசக்கூடிய படம். இந்த சாதி அரசியல் பேசக்கூடிய மாமன்னன் படத்தில் ஒரு அப்பாவியான ஒரு ஆசாமி தான் மாரி செல்வராஜ். எதனாலனா தன்னுடைய வலியையும் வேதனையையும் மட்டும் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாமரன் தான் மாரி செல்வராஜ். இதுக்குள்ள கமலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விளையாடக்கூடிய அரசியல் விளையாட்டு இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய அரசியல். இந்த அரசியலுக்குள்ள ஒரு பகடைக்காய் தான் மாரி செல்வராஜ். படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தின் மூலியமாக நடக்கக்கூடிய அரசியல் என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக முக்குளத்தோர் தேவர்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று பிரிவினர், கல்லர், மறவர், அகமுடையார், இந்த மூன்று சமூகத்தினருடைய வாக்குகள் இதுவரைக்கும் யாருக்கிட்ட இருக்குது? இனிமே நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஓட்டு யாருக்கு போகுது? தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சான்றிதழ் வேலை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகட்ட வலியுறுத்தி அதிமுக அவங்களுக்கு சான்றிதழை வாங்கி கொடுத்தாங்கல்ல, யார் யாருக்கு என்னென்ன பேர் வச்சு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? பல்லர், தேவேந்திர குலத்தான், குடும்பன், காலாடி, பன்னடி, அதுக்கப்புறம் கடையன் அப்படிங்கிற அந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தேவேந்திர குல வேளாளர்னு சான்றிதழ் கொடுத்தாங்க. இந்த மேட்டர் அவங்களுக்கான வாக்கு வங்கியாக மாறுமா அப்படிங்கிறது. இப்போது வரக்கூடிய படம் யாரை பற்றி இருக்குது? குறிப்பாக தேவேந்திர குலத்தை சேர்ந்தவங்களுக்கான படமாக அது இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த வாக்கு வங்கியை குறிவச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன மாதிரியான காய் நகர்த்தெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 2019 முக ஸ்டாலின் அவர்கள் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு தினத்துக்கு நேரடியாக போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தார். அவருக்கு உருவச்சிலை வைக்கணும், அரசு நினைவு நாளாக அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தார். 2022 செப்டம்பர் 11 இமானுவேல் சேகரனுடைய நினைவு தினத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. எதற்காக போய்? அதாவது அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து தங்கந்தன் அரசு போயிருக்காரு, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்க போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினே 2022 அந்த இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு தினத்துக்கு எதற்காக போகணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதற்குள்ள அரசியல் இருக்குங்கிறத வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்போ உதயநிதி ஸ்டாலினும் கமலும் சேர்ந்து செய்யக்கூடிய அரசியல்னு பார்ப்போம். குறிப்பாக இப்போது இந்த தென் மாவட்டங்களில் அரசியல் இருக்குது, அரசியல் இருக்குதுன்னு பேசுகிறோம். மொத்தம் 11 நாடாளுமன்ற தொகுதி அந்த இடத்துக்குள்ள மக்களவை தொகுதிகளுக்குள்ளே வருது. குறிப்பாக சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், இந்த ஏரியாக்கள் மொத்தம் 11 மக்களவை தொகுதிகள் வருது. இங்கே எல்லாமே முக்குளத்தோருடைய வாக்குகள் இருக்குது, தேவேந்திர குலத்தினுடைய வாக்குகள் இருக்குது. இந்த வாக்குகள்லாம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்ததுன்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஃபஸ்ட்டு கமல்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கமல் வந்து பார்த்திங்கன்னா கமலுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இப்போ தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால் கமலோட வாக்கு வங்கியாக மாறுமா முக்குளத்தோருடைய வாக்கு? ஏன்னா
இன்னைக்கு வந்து தேவர் மகன் அப்படிங்கிற படத்துலையும் விருமாண்டி அப்படிங்கிற படத்துலையும் தன்னை சண்டியராக காட்டிக்கிட்டு கமல் வந்து தேவர்களுடைய ஓட்டுகள் எல்லாத்தையுமே மக்கள் நீதி பையன் மையமக்கமக்கம் இழுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும், இன்னைக்கு மாமன்னன் அப்படிங்கிற படம் வந்தப்போ கூட அவர் வந்து நெகட்டிவான எந்த ஒரு இமேஜையுமே கொடுக்காம சாதாரணமாக வந்து அவர் வந்து தேவர்கள் பக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தையும் உருவாக்கியிருக்கார். இது வந்து அரசியலில் பேசுபொருளாக மாறி இருக்குது, மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறி இருக்குது. நமக்கு கிடைச்ச கிரவுண்ட் ரிப்போர்ட் படி கமல் செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது இந்த மாமன்னன் படத்தின் மூலியமாக தேவர்களுடைய வாக்குகள் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னா சொல்லப்படுது. குறிப்பாக கமலுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய அப்பா சீனிவாசா ஐயங்கார் வந்து ஏற்கனவே ராமநாதபுரத்தில் மன்னர் பரம்பரையை சேர்ந்த ராமநாதபுரம் மன்னர் அரண்மனையிலேயே சட்ட ஆலோசகராக இருந்தார். பசுமன் குடும்பத்தினருடைய பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய குடும்பத்தினுடைய வழக்கறிஞராக அவங்க அப்பா இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமலுக்கு வந்து எளிமையாக தேவர்களுடைய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவர் வந்து தன்னை வந்து அவர் எந்த கேஸ்டை சேர்ந்தவர்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் அதற்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய இவங்களுடைய வாக்கு அரசியலை தனதாக்கணும் அப்படின்னு நினச்சி தொடர்ந்து படங்கள் மூலியமாகவும் ஒரு முற்போக்காக அவர் முன்னாடியே யோசித்து தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்களுடைய வாக்கு வங்கியாக இருந்த முக்குளத்தோர்களுடைய வாக்குகளை அப்படியே அட்டை போடுறதுக்கான முயற்சியை டோட்டலாக கமல் செய்கிறாரு. இது உதயநிதி கமலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மறைமுக டீலிங் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த மாமன்னன் அப்படிங்கிற படத்திற்கு டைரக்டாக கமலை கூப்பிட்டு வச்சு உள்ளே உட்கார வச்சு மாரி செல்வராஜை வச்சு பேச வச்சு விடையும். மாரி செல்வராஜுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இதில் இருக்கிற மாதிரி தெரியல. 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுனேன், இந்த கடிதத்துக்கான பதில் என்னன்னு எனக்கு தெரியலங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் தன்னுடைய சாதிக்கான படமாக நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதோடு அவரோட சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதில் வந்து கமலும் உதயநிதியும் சேர்ந்து செய்யக்கூடிய அரசியல் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வந்து தேவர்களுடைய வாக்குகளை நீங்கள் எடுத்துக்கோங்க, நாங்கள் இங்கே தேவேந்திரர்களுடைய வாக்குகளை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு மறைமுகமான ஒரு டீலிங்காக சொல்லப்படுது. இதனால் யாருக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்னா ஏடிஎம்கேவினுடைய வாக்குகளும் பாஜக காலூன்றனும் நடக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்லையும் ஒரு நெகட்டிவ் இமேஜையும் அவங்களுடைய வாக்குகள் எல்லாமே பிரிஞ்சு மக்கள் நீதி மையம் பக்கம் போச்சு அப்படின்னா டிஎம்கேவினுடைய வாக்குகளாக அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. டிஎம்கேவினுடைய வெற்றியை அது வழிகாட்டும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற பட்டியலில் 20% இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து முக்குளத்தோர்களுடைய விருப்பை சம்பாரித்தது அதிமுக. குறிப்பாக சொல்லணும்னா இபிஎஸ் அவர்களுடைய அறிவிப்பு, என்ன அறிவிப்பு, வன்னியர்களுக்கு வந்து 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. அதில் வந்து இவங்க முக்குளத்தோர்கள் அதிகமான அளவில் ஒரு நெகட்டிவ் இமேஜை யார் மேலே ஏற்படுத்தினாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிளான் என்னென்னா இது எல்லாமே நமக்கு கொங்கு மண்டலத்தில் வாக்கு வங்கியை அதிகரித்து கொடுக்கும், நம்முடைய வாக்கு வங்கியை நம்ம ஸ்ட்ராங் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வாக்கு வங்கிலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக தான் அது பட்டது. அன்றைக்கி தேதியில் அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசின விஷயங்கள் இது. சசிகலா, ஸ்ரீதர் வாண்டையார், டாக்டர் சேதுராமன் இவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் யார் பக்கம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. குறிப்பாக டிடிவி தினகரன் இவங்க எல்லாமே முக்குளத்தோர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்கனால இவங்களுக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு குறைஞ்சதுனால இவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது மக்கள் நீதி மையம் பக்க போகும் அப்படிங்கிறாங்க. இதில் சீமானுடைய அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய அரசியல். குறிப்பாக சொல்லணும்னா எந்த 2021 வந்த அரசாணை, இந்த 6 சாதிகளை உள்ளடக்கிய தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சான்றிதழை நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்தப்போ, பாஜக கொடுத்த அறிவிப்பு வந்தப்போ, நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரர் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் பேசிய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். அப்போது எந்த இடத்துல நரேந்திர மோடி பேச வராரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்களுடைய வாக்குகள் எல்லாத்தையுமே தனாக்கிறதுக்கான முயற்சி. அதுக்காக தான் அன்னைக்கு கூட்டணியில் இருந்த அதிமுக மூலியமாகவே இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருந்தாங்க. சரி, இதுக்கு இன்னைக்கு அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அது ஒரு கேள்விக்குறி. இன்னொரு பக்கம் என்னன்னா, தமிழ் தேசியத்திற்கு நெகட்டிவ் இமேஜை கொடுத்துருக்கு அப்படின்னு சீமானே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாமே, இப்போ இந்த மாமன்னன் படம் வருது இல்லையா, இதுவே வந்து தமிழ் தேசியத்திற்கான ஆப்போசிட்டாக, அதாவது சீமானுடைய வாக்குகளாக இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாத்தையுமே பிரித்து கமல் பக்கம் கொண்டு போகும் அப்படிங்கிறாங்க. இப்போது இங்கே இவங்க வந்து தேவேந்திரர்களுடைய வாக்குகள்ங்கிறது டைரக்டாக திமுகவுக்கு விழுந்துரும், முக்குளத்தருடைய வாக்குகளை மக்கள் நீதி மையம் பிரிக்கிறதன் மூலியமாக அதிமுகவினுடைய தோல்வியும் பாஜகவினுடைய தோல்வியும் உறுதியாகும் அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கிற கிரவுண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கு மாமன்னன் படம் பேசக்கூடிய அரசியல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்கிறார். ஒரு படத்தின் மூலியமாக இந்த சமூகத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்து, சிவாஜி காலத்தில் இருந்து தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் படத்தின் மூலியமாக ஏகப்பட்ட கருத்துக்களையும் சமூக அரசியலையும் மக்கள் மத்தியில் உள்ளே போய் புகுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுடைய வாரிசுகள் தான் நம்ம. அப்படி இருக்கும்போது இந்த அரசியலுக்குள்ளே பழக்கப்பட்ட நம்ம ஒரு படத்தின் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய அரசியல் மாற்றத்தையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கீகரிக்கத்தான் செய்வாங்க. அந்த வகையில் மாரி செல்வராஜ் மாமன்னன் படம் எடுக்கிறதுங்கிறது அவரை அரசியலுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து பயன்படுத்துகிறாங்கங்கிறது தான். மாரி செல்வராஜ் தன்னுடைய அந்த பட்ட வலியையும் வேதனையையும் கொட்டி தீர்த்துறதுக்கான ஒரு மேடையாக மட்டும்தான் அதை பயன்படுத்தியிருக்கார். ஆனால் அதை அரசியல் களமாக மாற்றியிருக்காங்க ரெண்டு அரசியல்வாதிகள், ஒன்று கமல் இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின். இதில் இன்னொரு கூத்து, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் என்னென்னா, தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக கருதப்படக்கூடியது நிலக்கோட்டை தனித்தொகுதி, மானாமதுரை தனித்தொகுதி, பரமக்குடி தனித்தொகுதி, இப்போ வந்து சாத்தூர் விளாத்திக்குளம், இந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே ஏடிஎம்கே கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே டிஎம்கே வசம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மாமன்னன் படம் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறாங்க. அப்போது டிஎம்கேவினுடைய கோட்டையாக இந்த இடங்கள்லாம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களவை தொகுதியில் கஷ்டப்பட்டுலாம் வந்து வாக்கு அரசியலை இழுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மாமன்னன் படத்தில் நடித்தது யார்? உதயநிதி ஸ்டாலின். இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு தினத்துக்கு போயிட்டு வந்தது யார்? உதயநிதி ஸ்டாலின். ஓகே, அப்போது அவர் யார் பக்கம் பேசுகிறாரு? சமூக நீதி பேசுகிறாரு. அப்போது அவர் யாருக்கான மக்களாக இருக்கார்? எளிய மக்களுடைய பிரதிநிதியாக பேசுகிறார். அப்போ அவர் யாருக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க? உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தான் மாமன்னன் படத்தை தன்னுடைய கடைசி படமாக அறிவித்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு, முக ஸ்டாலினுக்கு மகுடம் சூட்டி துணை முதல்வர் போஸ்டிங்கை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் தானே எடுத்துக்கக்கூடிய அந்த சார்ஜுக்கான ஃபஸ்ட்டு அடித்தளம் தான் இந்த மாமன்னன் அப்படிங்கிற படம். குறிப்பாக இன்னைக்கு ஏடிஎம்கே மற்றும் பாஜக செய்யக்கூடிய அரசியலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, இப்போ இவங்களுடைய வாக்கு தேவேந்திரகுல, அப்போ தேவேந்திரகுலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் யார் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த தேவேந்திரகுல வேளாளர் திருத்த மசோதாவுக்காக ரொம்ப பெரிய அளவில் குரல் கொடுத்தவங்க சில அரசியல் விமர்சகர்களும் இருக்காங்க. அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லிட்டு வந்து சில பேர் வந்து ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, அரசியல் கட்சியை வச்சு நடத்துகிறாங்கல்ல, புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி அவர்கள், அதுக்கப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் ஜான் பாண்டியன், இவங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற சான்றிதழ் வாங்குறதுக்கு குரல் கொடுத்தாங்க. இது எல்லாமே அவங்களுக்கான வாக்கு வங்கியை நிலைநிறுத்துறதுக்கான முயற்சி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ஏடிஎம்கே பக்கே போய் நின்றா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதிக்கு இந்த மாமன்னன் படத்தின் மூலியமாக ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் உதயநிதி ஸ்டாலின் வாங்கிடுவார் அப்படிங்கிறது தான் மக்கள் பேசக்கூடிய பேச்சாக. இது கிரவுண்ட் ரிப்போர்ட்டாக நம்ம சொல்லக்கூடியது. தேர்தல் வரும்போது தான் தெரியும் இது வாக்கு வங்கியாக மாறுமா அப்படின்னு. ஆனால் அதை நோக்கிய களத்தில் தான் இந்த மாமன்னன் அப்படிங்கிற படமும் தன்னுடைய கடைசி படம்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய விஷயமும் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். சீமானுக்கு வைக்கப்பட்ட ஆப்பு அப்படிங்கிறாங்க இந்த மாமன்னன் படம். ஏற்கனவே வந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் மேட்டர்னால தமிழ் தேசியத்துக்கு டோட்டலாக தென் மாவட்டங்களில் வாஷ் அவுட் அப்படிங்கிறாங்க. ஸோ சீமானை அவுட் ஆகிட்டார். டிஎம்கேவுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஏடிஎம்கேவினுடைய வாக்குகளையும் பாஜகவினுடைய அந்த முன்னிறுத்தலையும் தடுத்து நிறுத்தி கமல் வாக்குகளை பிரிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு. பாஜக வந்து ஏடிஎம்கேவோட சேர்ந்து கூட்டணி வச்சு ஒரு பிளான் போட்டதில் அந்த தேவேந்திரகுல வேளாளர் அதுவும் நொறுங்கி போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நரேந்திர மோடியே நேரடியாக வந்து பிரச்சாரம் பண்ண
கர்நாடகாவிலேயே அவங்க தோற்று போயிட்டாங்கிறதுனால நரேந்திர மோடியினுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா வந்து தேனோடு பேசக்கூடிய ஒரு நபர். அப்படிப்பட்டவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரர் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையும் பேசு பொருளாக மாறியும். குறிப்பாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிஷ்ய பிள்ளைகள் எல்லாருமே தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாமன்னன் படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக குரல் கொடுக்கறது யாருன்னா, பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு தலைவர் இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இசக்கி ராஜா. தென் மாவட்டங்களில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பே இருக்குது, இது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கார், மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ இது முக்குளத்தருக்கு அகெயின்ஸ்டான ஒரு விஷயமாக அவங்க சைட்லேருந்து பார்க்குறாங்க. இது எதுவுமே நம்ம சும்மா சொல்லலைங்க, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ தமிழ் தேசியத்துக்கும் இந்துத்துவா பேசக்கூடிய உங்களுக்கும் எதிராக இந்த தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகள் போகுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு கட்சி எது இருக்குது, டிஎம்கே தான் இருக்குது. அப்போது இந்த மாமன்னன் அப்படிங்கிற படமும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிளானும் டோட்டலாக தேவேந்திர குலத்தினுடைய அந்த வாக்குகளை ஒட்டுமொத்தமாக வாங்கிறதுக்கான முயற்சி தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த படம். அதற்கு மாமன்னன் படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் ஒரு பகடைக்காய். கமலஹாசன் சத்தமே இல்லாமல் வாக்குகளை பிரித்து தன்னுடைய ஸ்டாண்டை மட்டும் நிலைநிறுத்திக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறார். ஸோ இந்த மாமன்னன் அப்படிங்கிற படம் இசை வெளியீட்டு விழா மேடை, அந்த மேடைக்கு முன்னதாகவே போடப்பட்ட பிளானு முன்னாடியே உதயநிதி ஸ்டாலின்ட்ட மாரி செல்வராஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இந்த மேடையில் இந்த மாதிரி வந்து தேவர் மகன் படத்தை வச்சு தான் இதை வந்து நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை அங்கீகரித்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்ம ஒரு சாதாரணமான ஒரு அரசியல்வாதியாக பார்க்க முடியாது. 2011 ஏழாம் அறிவு படம் வந்தப்போ இடஒதுக்கீடு பற்றின வார்த்தை வரும்போது இடஒதுக்கீடு மூலியமாக வந்து எங்களுக்கு பெரிய நெகட்டிவ் தான் அப்படின்னு வந்து ஸ்ருதிஹாசன் பேசும்போது அதை அங்கீகரித்து அந்த படத்தினுடைய ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் படத்தை ரிலீஸ் பண்ண விட்டார். அது ஏஆர் முருகதாசனுடைய பார்வையாக இருந்தாலும் அதை அங்கீகரித்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கி இடஒதுக்கீட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சி நம்மளோட கட்சிங்கிற புரிதல் வந்து அதை நோக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் பயணிக்கிறாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு கலைஞருடைய அறிவையும் சேர்த்து அவர் அடுத்த கட்டத்துக்கு திமுகவை நகர்த்துறாரு அப்படிங்கிறது தான். ரெண்டாவது துணை முதல்வர் போஸ்டிங்லாம் டிஎம்கேயில் இருக்கிறவங்க உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா, மூத்த அமைச்சர்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போது இவர் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சார்னா மட்டும்தான், எப்படி கர்நாடகாவில் டிகேஎஸ் அப்படிங்கிறவர் அடுத்து கர்நாடக நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக வந்து காங்கிரஸுக்கு வாக்கு வங்கியை வாங்கி கொடுத்து அடுத்து 2.5 வருஷத்தில் சித்தராமையாவை ஓரம் கட்டிட்டு நான் போஸ்டிங்கில் போய் உக்காந்துருவேன்னு குரல் கொடுத்துட்டு இருக்காரோ, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சத்தமே இல்லாமல் அப்பாட்ட கேட்குறது இல்லை, டைரெக்டாக அதிமுக தலைவராக இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்களோட சேர்த்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சரவையிலையும் நான் தான் துணை முதல்வர் அப்படின்னு போய் நின்றார்னா 2024 தேர்தலில் 40-க்கு 40 அவர் வாங்கி கொடுத்துட்டார்னா கண்டிப்பாக அவருக்கு துணை முதல்வர் அப்படிங்கிற மகுடம் சூட்டப்படும், அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் வராது. இந்த மாதிரியான அரசியல் காய் நகர்த்தல்களோடு உதயநிதி ஸ்டாலின் பயணப்படுறார். டிஎம்கேவுக்கு ஏற்கனவே தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சு, ஏன்னா கோவை தெற்கு தொகுதியில் பாஜகவால் வீழ்த்தப்பட்டவர் தான் கமலஹாசன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸோ இந்த பக்கம் வந்து இப்போதைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு தன்னுடைய ஆதரவு கரத்தை நீட்டக்கூடியவர் தான் கமலஹாசன். அப்போது கமலஹாசன் மாதிரியான அரசியல்வாதிகள் வேறு மாறி கார் வாங்கி கொடுக்குறேங்கிற பேரில் 3 லட்சரூபாய்க்கு செக்கம் மட்டும் கொடுத்து ஷர்மிளாவை வந்து அந்த 3 லட்சரூபாய் வச்சு கார் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி, 3 லட்சரூபாய்க்கு என்ன கார் வாங்க முடியும் நமக்கு தெரில. அதனால் கமலோட அரசியல்லாம் வந்து விளம்பர அரசியல், அந்த விளம்பர அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, அது இந்த சமூகத்துக்கே ஆபத்தானது. அப்படிப்பட்ட அரசியல்வாதியாக சத்தமே இல்லாமல் தன்னுடைய ஒற்றை வார்த்தையில் யாருக்குமே புரியாத மாதிரி அவருக்கும் புரியாத மாதிரி பேசக்கூடியவர் தான் கமலஹாசன். ஸோ கமலஹாசன் எடுக்கக்கூடிய அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து அடுத்து 10 வருஷத்துக்கான அரசியலா இல்லை தொலைநோக்கு அரசியலா அப்படிங்கிறதையும் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக இந்த மாமன்னன் அப்படிங்கிற அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு முன்னாடியே ரிகர்சல்லாம் நடத்தி முடிச்சுட்டு தான் கமலஹாசனும் உதயநிதி ஸ்டாலினும் வந்து உக்காந்துருக்காங்க. இதில் பகடைக்காயாக வந்து மாற்றப்பட்டவர் தான் மாரி செல்வராஜ். இதில் வந்து மாரி செல்வராஜை பார்த்து வருத்தப்படுறதா வேதனைப்படுறதா அப்படிங்கிறது தாண்டி அவர் அவருடைய அந்த குறுகிய சிந்தனை, தான் நினச்சதை மட்டும் சொல்லணும் அப்படின்னு வந்து நினச்சி படம் எடுத்திருக்காரு. அதுலையாவது அவர் வெற்றி அடைவதற்கு, மாமன்னன் படம் வெற்றி அடைவதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த கையோட
தமிழக அரசியல் களத்தை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கணும். அதற்கு மாமன்னன் அப்படிங்கிற படம், உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோடி அரசியல் தான் நம்முடைய ரிப்போர்ட் சொல்லுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு பார்க்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கான. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.